Hi friends, welcome to our channel. Gmail account எப்படி Outlook ல ஆட் பண்றது? அத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Outlook-னா என்னன்னு பார்த்தறலாம். Outlook-னா என்னன்னா அது ஒரு மெயில் client application. இந்த application பாத்தீங்கன்னா MS Office package-ல உள்ள ஒரு application தான். இப்போ வாங்க Gmail account எப்படி Outlook ல configure பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னாக்க Gmail ID plus app password. இந்த ஆப் பாஸ்வேர்டை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நம்ம கான்ஃபியர் பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் அட்ரஸ் பாத் 3 ஆர் ஐமப். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்க மெயில வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால். இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலில் எதில் வேணாலும் நம்ம கான்ஃபியர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்கோயிங் அட்ரஸ் எஸ்எம்டிபி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மெயிலை வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால். அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் ஐமாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 993, பாப் 3க்கு பார்த்தீங்கன்னாக்க 995, எஸ்எம்டிபிக்கு பார்த்தீங்கன்னாக்க 587. இப்போ வாங்க அவுட்லுக்கில் நம்ம கன்ஃபியூ பண்ணலாம். அவுட்லுக்கை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எஸ்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல் செட்டப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதில் பாப் ஆர் ஐமப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் தான் வந்து யூசரோட இன்ஃபர்மேஷன், லாகான் இன்ஃபர்மேஷன், சர்வர் இன்ஃபர்மேஷன் இது மூணையும் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சிஆர் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபார்வேர்டிங் அண்ட் பாப் ஆர் ஐமப் அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாப்பில் கான்ஃபியூர் பண்ணிங்கன்னா பாப்பை வந்து இனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை ஐமேப்பில் கான்ஃபியூர் பண்ணி பண்ணிங்கன்னா ஐமேப்பை வந்து இனபிள் பண்ணிக்கோங்க. இனபிள் பண்ணிட்டு கீழே வந்தீங்கனாக்க சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மினிமைஸ் பண்ணிட்டு அவுட்லுக்கில் போயிட்டு உங்களோட யூசர் நேமை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து சர்வர் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் பாப்பில் கன்ஃபியூர் பண்ண போகிறீங்கனாக்க பாப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே இன்கமிங் மெயில் சர்வரில் பாப் டாட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பார்த்தோம்னா ஐமேப்பில் வந்து கன்ஃபியூர் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஐமேப்னு செலக்ட் பண்ணிவிட்டு இன்கமிங் மெயில் சர்வரில் ஐமேப் டாட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து அவுட்கோயிங் மெயில் சர்வரில் எஸ்எம்டிபி டாட் ஜிமெயில் டாட் காம்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து லாகான் இன்ஃபர்மேஷனில் யூசர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இமெயில் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேலே இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணும் போதே உங்களுக்கு வரல அப்படின்னாக்க மேனுவலாக வந்து இமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் பாஸ்வேர்டை போட்டு இதில் கான்ஃபியூர் பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியாக ஆப் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். வாங்க அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போயிட்டு 3.3.9. இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செக்யூரிட்டி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா 2-step verification ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ டேர்ன் ஆன் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2-step verification வந்து ஆன் ஆயிரும். திரும்ப எகைன் வந்து 2-step verification வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா ஆப் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் டிவைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா பக்கத்துலையே, அதை கிளிக் பண்ணி விண்டோஸ் கம்ப்யூட்டர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெனரேட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், அதை காப்பி பண்ணிக்கிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போது உங்களோட அவுட்லுக்கில் போயிட்டு பாஸ்வேர்டுங்கிற இடத்துல இந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்க மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா அவுட்கோயிங் சர்வர் அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மை அவுட்கோயிங் சர்வர் எஸ்எம்டிபின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிவிட்டு மேலே அட்வான்ஸ் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கமிங் மெயில் சர்வரில் பார்த்தீங்கன்னாக்க 143 இருக்கும். கீழே யூஸ் ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்டட் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து எஸ்எஸ்எல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா 993 வந்துடும். உங்களுக்கு வரலை அப்படின்னாக்கா நீங்கள் மேனுவலாக வந்து 993 என்டர் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் மெயில் சர்வர் வந்து 25 இருக்கும் டிஃபால்ட்டாக. இதில் வந்து டிஎல்எஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து 587 என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ஓகேங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் செட்டிங்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெயில் டு கீப் ஆஃப்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் எது எதுக்குன்னா ஆஃப்லைனில் வியூ பண்ணுறதுக்கு எவ்வளோ மெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க, அதாவது என்னென்னா இன்டர்நெட் இல்லாத டைமில் எவ்வளோ மெயில்ஸை வந்து வியூ பண்ணி பார்க்க விரும்புகிறீங்க அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது 6 மந்த்னால் செட் பண்ணிக்கலாம், இல்லை 1 இயர்னால் செட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாக எல்லா மெயில்ஸையுமே வந்து ஆஃப்லைனில் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஃபினிஷ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் வந்து உங்கள் மெயிலில் வந்து ஓப்பன் ஆகிடும். இனிமே தான் உங்கள் மெயில்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு வந்து எல்லாமே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னாக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஹைஸ்.